புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். மேலும் விவரங்கள், இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சி சார்பில் வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் நாடாளுமன்ற வேட்பாளராக இங்க போட்டியிடுகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இவர் காலாப்பட்டு பகுதியில் தனது பிரச்சாரத்தை தூக்கிய நிலையில் வந்து கடந்த 2 நாட்களாக எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யாத நிலையில் இன்று காலை காமராஜர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதிகளில் இவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கும் கிட்டத்தட்ட 4 வீதிகளில் வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு தனது உரையை ஆற்றி வந்தார். தங்களது கட்சிக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் மீண்டும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரித்திருந்த போது திடீரென மயக்கம் அடைந்து அவர் வந்து சோர்வான நிலையில் இருந்தபோது அருகாமையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் வந்து அவரை வந்து தாங்கி பிடித்து அவர் வந்து அமர வைத்தனர். அப்பொழுது அவர் வந்து அவருக்கு வந்து சாக்லேட் அவர் கொடுக்கப்பட்டு அவருக்கு வந்து சிறிது நேரம் வந்து ஓய்வு கொடுக்கப்பட்டது. இதுக்கு இதன் காரணமாக விசாரித்த போது அவர் காலையிலிருந்து அவர் வந்து உணவு அருந்தாமல் பிரச்சாரத்திற்கு வந்ததன் காரணமாக அவருக்கு லோ பிபி ஏற்பட்டதன் காரணமாகவே அவர் வந்து உடல் சோர்வு ஏற்பட்டு சிறிது நேரம் அவர் வந்து பிரச்சாரம் செய்யாமல் இருந்திருந்தார். தற்பொழுது அவர் வந்து அந்த ஓய்வுக்கு பிறகு மீண்டும் உணவு மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அருந்திய பிறகு அவர் மீண்டும் வந்து தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.